ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்ஜியம் தமிழன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டர்க்கிஷ் ஏர்லைன்ஸோட பிஸ்னஸ் லான்ச் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்தோடனே வந்து உங்கள்கிட்ட போர்டிங் பாஸ் வச்சுட்டிங்கன்னா நேராக அங்கேருந்து நீங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிடலாம். உள்ளே வந்தோடனே வந்து ஒரு பெரிய எல்இடி டிவி வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து தனித்தனியாக லான்ச்சஸ்க்கு வந்து சேர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பட் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கையில் சூட் கேஸு, லக்கேஜ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து விற்கிறதுக்காக இங்கே வந்து தனியாக லாக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஜாக்கெட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து தனியாக பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து போட்டிங்கன்னா லாக் ஓப்பன் ஆகிக்கும். நம்மளோட பொருள்லாம் உள்ளே போட்டுட்டு திருப்பி நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி வந்து பாருங்க, லாக் ஆகிக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இங்கேருந்து சாப்பிட போகிறவங்க வந்து சாப்பிட போகலாம். ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் இல்லாதவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து இங்கே சில கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்டர்நெட்டோடு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து லான்ச்சஸ்க்கு வந்து சீட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் அதோடய இன்டீரியர் சீட்டிங் வந்து நல்லா குஷனோட போட்டு, ஒரு ப்ரைவேட்டாக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உட்காந்து கலகா அவங்க கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம், சார்ஜர் போட்டுக்கலாம், அதெல்லாம் போட்டு அவங்க பாட்டு உட்காந்து கீழே வியூ பார்த்தா சூப்பராக இருக்குது. இதுதான் வியூ. ஸோ அப்புறம் இங்கேருந்து அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து இப்போ ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாமே வச்சுருக்காங்க. போட்டுட்டு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. தனித்தனியாக வந்து சாப்பாடு ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வாட்டர், ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸஸ் இல்லாமல் டின் ஜூஸஸ்ஸு, பியரு அதெல்லாமே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸும் இருக்குது, அது தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டம்ப்ளிங் உள்ளே வந்து இதை வச்சு பாஸ்தா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. டர்க்கி ஸ்பெஷல் ஆஃப் த மந்த் தான். ஸோ இதை வந்து இங்கேயே ரெடி பண்ணி கப்பில் இந்த மாதிரி வச்சுருவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கான டேபிள்ஸு. இப்போ அங்கே பார்த்த மாதிரியே இங்கே வந்து ஒரு கிச்சன் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக சிக்கனு, மீட்டு அதெல்லாமே வந்து கிரில் பண்ணி கொடுக்குறது. இங்கே வந்து மொத்தம் 4 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓப்பன் பஃபே. இங்கே வந்து சீஸு, வெஜிடபிள்ஸு, வந்து சைட் டிஷ்ஷஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே, ஆலிவ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ரீ. நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுட்டு பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரெட்டுக்குள்ளே ஏதோ ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. டர்க்கி ஸ்டைல் பைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இங்கே ரெடி பண்ணி போட்டு இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து தட்டில் எடுத்து போட்டுட்டு வைக்கணும். ஸோ இது வந்து சூப்பு, மஷ்ரூம் சூப் வச்சுருந்தாங்க, லென்டல் சூப் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து பாஸ்தா ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் நூடுல்ஸும் பாஸ்தாவும் பண்ணி தருவாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து காலியாக காலியாக மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து ட்ரெடிஷ்னல் டர்க்கிஷ் யோகர்ட் ட்ரிங்க் தான். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்பைசி சில்லி சிக்கன் அப்படின்னு பண்ணிச்சு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் லைட்டாக வந்து இனிப்போட நம்ம ரைஸ் ஒரு சிக்கன் சேர்த்துருந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது.
ஸோ இதெல்லாமே மெயின் கோர்ஸஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்து செல்ஃப் சர்வீஸாக தான் பண்ணிக்கிறோம். டெசர்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு, கேக்ஸு, பேஸ்ட்ரிஸு, பிரெட்டு அதெல்லாம். அப்புறம் இது வந்து ட்ரிங்க்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க, இதெல்லாம் ஹோம்மேட் லெமனேடு ட்ரிங்க்கு வச்சுருந்தாங்க, ரோஸ் பெரி இருந்துச்சு. ஸோ எது வேணுமோ நம்ம வந்து நம்மளுக்கு வேணுன்றதை போட்டுட்டு, அடுத்து இப்போ அடுக்கி வச்சுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் ஸ்பெஷல் டெசர்ட்டு. இது வந்து பக்லாவான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இது சாப்பிட்டாங்க ரொம்ப ஓவர் சுகராக இருந்துச்சு, பட் மற்றபடி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் இதுவும் எல்லாமே வந்து லான்ச் தான், எல்லாம் உட்காந்துக்கலாம். அங்கங்கே இந்த ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி, டீ, மில்க்கு, கேப்பச்சினோ, கஃபே லாட்டே இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் டர்க்கிஷ் காஃபி கூட இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு அப்படியே கொண்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். இன்னும் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு லாஞ்சில் வந்து காலை நீட்டி போட்டு அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, எதுவுமே பே பண்ணணும், டைரெக்டாக லாஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் முடிஞ்சுது இந்த பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச்சோட வீடியோ. அடுத்து வந்து பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன். பாய் பாய்.